வெல்கம் டு வாங்க இங்கிலீஷ் படிக்கலாம் சேனல் ஐஎம் யுவர் இங்கிலீஷ் டீச்சர் மோனு பிரியர் ஸ்பீக்கிங் இன் திஸ் செஷன் வி ஆர் கோயிங் டு சி த சப்ளிமெண்ட்ரி ஆஃப்டர் டுவெண்ட்டி இயர்ஸ் ஆஃப்டர் டுவெண்ட்டி இயர்ஸ் இட் இஸ் ஃப்ரம் யூனிட் ஒன் சப்ளிமெண்ட்ரி ஃப்ரம் லெவன்த் ஸ்டாண்டர்ட் தமிழ்நாடு சிலபஸ் லெவன்த் ஸ்டாண்டர்ட் தமிழ்நாடு சிலபஸில் ஃபர்ஸ்ட் யூனிட் சப்ளிமெண்ட்ரி ஆஃப்டர் டுவெண்ட்டி இயர்ஸ் இதை எழுதினவர் ஓ ஹென்ரி இதில் கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா பாப் அண்ட் ஜிம்மி வில்ஸ் ரெண்டே ரெண்டு கேரக்டர் தான் இதில் பிளேஸ் எஸ் நியூயார்க் வெஸ்டர்ன் கண்ட்ரி சிக்காகோ மூணு பிளேஸ் இதில் ரிப்பீட் ஆகுது இந்த ஸ்டோரி எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அந்த ரெண்டு பேருமே ஒரு ட்வெண்ட்டி இயர்ஸ் பேக் ஒரு இடத்துல பிக் ஜோ பிராண்டி ஷாப் அப்படின்ற ஒரு இடத்துல ரெண்டு பேரும் ப்ராமிஸ் பண்ணிக்கிறாங்க டுவெண்ட்டி இயர்ஸ் கழிச்சு நாம் இதே இடத்துல வந்து மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு வெஸ்டர்ன் கண்ட்ரிக்கு போகிறவர் பார்த்தீங்கன்னா யாருன்னு பாப் ஜிம்மி ஜிம்மில்ஸை பாப் கூப்பிடுறாரு ஆனால் ஜிம்மி வெல்ஸ் நான் வரல நீ போய்ட்டு வா எதுவாக இருந்தாலும் நான் இந்த கண்ட்ரியில் சம்பாதிக்க முடியாது வெளியில் போய் என்ன நான் சம்பாதிக்க போகிறேன் நான் வரல அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு பாப் மனசே இல்லாமல் தான் ஜிம்மி வெல்ஸை விட்டுட்டு போகிறாரு விட்டுட்டு போகும்போது ட்வெண்ட்டி இயர்ஸ் கழித்து நம்ம என்ன ஸ்டேஜில் இருந்தாலும் கண்டிப்பாக இதே இடத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணிக்கிறாங்க ரெண்டு பேரும் ப்ராமிஸ் பண்ணிவிட்டு அந்த இருந்து பிரிஞ்சு போயிடுறாங்க கொஞ்ச நாள் ரெண்டு பேருமே கொஞ்சம் லெட்டர்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அந்த அட்ரஸ் மாறுறது நம்பர்ஸ் மாறுறதுனால அவங்கனால அந்த லெட்டர் கரஸ்பாண்டன்ஸ் விட்டு போச்சு இந்த பிக் ஜோ பிராண்டி ஷாப் இருந்த இடம் மட்டும் அவங்களுக்கு ஞாபகம் இருக்குது டுவெண்ட்டி இயர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஜிம்மி வெல்ஸ் வந்து அதே இடத்துல நிற்கிறாரு ஆனால் அந்த இடத்துல என்ன இல்லைன்னா அந்த பிராண்டி ஷாப் இல்லை இப்போது இவர் நின்றுட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ரோந்தில் இருக்கிற ரோந்தன்னா தெரியும் இல்லையா அந்த வழியாக போயிட்டுருக்காரு போயிட்டுருக்காருன்னா பெட்ரோல் போலீஸர்லாம் சொல்லுவோம் இல்லையா நைட் டைமில் எதாவது தப்பு நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்துட்டு இருக்கிற ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அவர் இந்த நின்றுட்டு இருக்கிற பாபுக்கிட்ட வந்து கேட்குறாரு இப்போ போயிட்டு வெளியூருக்கு போயிட்டு வந்தது யார் வெஸ்டர்ன் கண்ட்ரிக்கு போயிட்டு வந்தது பாப் அந்த பாபுக்கிட்ட வந்து கேட்குறாரு நீங்கள் எதுக்காக இங்கே நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவர் இந்த கதையை சொல்கிறாரு டுவெண்ட்டி இயர்ஸ்க்கு முன்னாடி நான் என்னோடய ஃப்ரெண்டு ப்ராமிஸ் பண்ணிக்கிட்டோம் இதே பிளேஸுக்கு நாங்கள் வர்றதா அதனால நான் இங்கே வந்து நின்றுட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அந்த வெயிட் பண்ணிட்டு இருந்த மேன் போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட நாங்கள் ரெண்டு பேரும் ஷார்ப்பாக டென் ஓ கிளாக் பிரிஞ்சோம் கண்டிப்பாக ஜிம்மி வெல்ஸ் என்னை பார்க்குறதுக்கு டென் ஓ கிளாக் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையில் கட்டியிருக்கிற வாட்சை பார்க்குறாரு அந்த வாட்சில் ஒரு டைமண்ட் இருக்குது அதையே அந்த போலீஸ் ஆஃபீஸர் நோட் பண்ணுறாரு அப்படியே அந்த டைமை பார்த்துட்டே த்ரீ மினிட்ஸ்குள்ளே கண்டிப்பாக ஜிம்மி வெல்ஸ் வந்துடுவான்னு சொல்லிக்கிட்டே என்ன செய்கிறாரு ஒரு சிகரெட் லைட்டர் எடுத்து சிகரெட்டை ஸ்மோக் பண்ணுறதுக்கு பற்ற வைக்கிறாரு அந்த பற்ற வைக்கும்போது அவருடைய ஃபேஸை அந்த போலீஸ் ஆஃபீஸர் பார்க்குறாரு அவர் ரைட் ஐப்ரோவில் ஒரு தழும்பு இருக்குது அதுக்கப்புறம் ஸ்கொயர் ஃபேஸாக இருக்குது அந்த ஸ்கார்ஃபில் ஒரு டைமண்ட் இருக்குது அப்போது இந்த போலீஸ் ஆஃபீஸர் கேட்குறாரு நீங்கள் பயங்கர வசதி ஆகிட்டீங்க போல் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்ன செய்யறது என்னுடைய ஃப்ரெண்டு ஜிம்மி வெல்ஸ் இங்கேயே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டான் நான் வெளியில் சம்பாதிக்கிறேன்னு சொல்லிட்டே வெளியில் போயிட்டேன் அப்போ நான் சம்பாரிச்சு தான் ஆகணும் ஏகப்பட்ட காம்படிஷன்ஸ் நான் மீட் பண்ணேன் மீட் பண்ண பண்ண நான் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு தகுந்த மாதிரி நான் மாற வேண்டியது இருந்துச்சு அது எனக்கு கொஞ்சம் பணம் கொடுத்துச்சு அப்படின்லாம் இன்டேரக்டாக ஏதோ சொல்கிறாரு ஆனால் போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட எதுவும் ஃபுல்லாக அவர் சொல்லலை அப்போ அப்படியே கொஞ்சம் ட்ரிஸ்ஸில் பண்ண ஆரம்பிக்குது ட்ரிஸில்னால் மழை துளி வர ஆரம்பிக்குது மழை துளி வரும்போது அங்கே நிற்க முடியாதுன்னு சொல்லிட்டு போலீஸ் ஆஃபீஸர் அப்படியே நகர்ந்து போயிடுறாரு நகர்ந்து போயிட்டு உங்களுடைய ஃப்ரெண்டு கிடைக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு உடனே கிளம்பிடுவீங்களான்னு கேட்குறாரு இல்லை நான் டுவெண்ட்டி மினிட்ஸ் வெயிட் பண்ணுவேன் வெயிட் பண்ணிவிட்டு கண்டிப்பாக உயிரோட இருந்தால் அவன் வருவான்னு எனக்கு தெரியும் அதனால் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு கொஞ்ச நேரத்துலையே ஒருத்தர் ஒரு லாங் கோட்டு போட்டு வர்றாரு ரெண்டு பேரும் ஆமின் ஆம் ரெண்டு பேர் கை கோர்த்துக்கிட்டே அந்த ஸ்ட்ரீட்டோட வீட்டோட தான் லைட் இருக்கு அந்த கார்னர் கிட்ட வந்த உடனேயும் டக்குனு பாபு ஜிம்மி வெல்ஸ் அப்படின்னு சொல்கிறவருடைய கையை விட்டுடுறாரு விட்டுட்டு நீங்க ஜிம்மி வெல்ஸா நம்ம வரும்போது கூட பேசிட்டு இருந்தோம் கொஞ்சம் வளர்ந்துருப்பேன்னு நினைச்சேன் ஆனால் நீ வளரலன்னு பேசிகிட்டு பேசிட்டு இருந்தோம் ஆனாலும் ஒருத்தனுடைய நோஸ் எப்படி மாறும் ஹைட் வந் ஹைட்டு வளராம கூட இருக்கலாம் நான் பார்த்த ஹைட்டே கூட இருக்கலாம் ஆனால் எப்படி ஒரு ரோமன் நோஸ் மாதிரி எது பக் நோஸ் மாதிரி ஆகும் ரோமன்னால் ஷார்ப்பாக இருந்த நோஸ் எப்படி பக்கா சப் பக் நோஸ் மாதிரி சப்புழிஞ்சு போயிருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு கேட்கும்போது தான் ஒரு சின்ன பீஸ் ஆஃப் பேப்பர் எடுத்து கொடுத்துட்டு நான் ஜிம்மி வெல்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர் எடுத்து கொடுக்குறாரு அந்த பேப்பரில் பாப் ஐ வாஸ் அட் த அப்பாயிண்டட் டைம் வென் யூ ஸ்ட்ரக் த மேட்ச் டு லைட் யுவர் சிகா ஐ சா இட் வாஸ் த ஃபேஸ்

ஒரு கிரிமினலாக பார்த்ததும் இல்லாமல் அவனை எப்படி என்னால் அரெஸ்ட் பண்ண முடியும் ஆனால் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் மாதிரி ஒருத்தரை அனுப்பி அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ண சொன்னேன் போலீஸ் ஆஃபீஸர் தான் வந்தவர் ஆனால் அவர் போலீஸ் ட்ரெஸ்ஸில் வரல இதுக்கு காரணம் என்னன்னா நான் உன் மேலே வச்சுருந்த அந்த ஃப்ரெண்ட்ஷிப் என்னை உன்னை அரெஸ்ட் பண்ண விடலை வேற யாரும் அந்த இடத்துல வந்து ஒரு போலீஸ் ட்ரெஸ்ஸில் ஒன்று அரெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன் அதனால தான் ப்ளைன் கிளாத் மென்னு அனுப்பினேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா அங்கே ரோந்தில் இருந்தது ஜிம்மி வெல்ஸ் கரெக்டாக அவர் சொன்ன டைமுக்கு பாபை பார்க்குறதுக்கு வந்துட்டார் அவர் சிகரெட் லைட்டர் ஆன் பண்ணும்போது அந்த ஃபேஸை பார்த்துட்டு இருந்த ஸ்கார் தழும்பு அந்த டைமண்ட் இதெல்லாம் பார்த்துட்டு அவர் உண்மையான பாப் கிடையாது நம்மளுடைய பாப் வந்து காணாமல் போய் ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இது வந்து சிக்காகோ போலீஸ் தேடிக்கிட்டு இருக்கிற சில்கி பாப் ஆக்சுவலாக இவங்க ரெண்டு பேரும் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஜிம்மி வெல்ஸ் அண்ட் பாப் ரெண்டு பேரும் கரெக்ட் டைமுக்கு அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க ஜிம்மி வெல்ஸ் போலீஸாக இருக்கிறதுனாலையும் பாப் ஒரு திருடனாக இருக்கிறதுனாலையும் அவர்னால தன்னை தன்னோட ஃப்ரெண்டுன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்க முடியாமல் போயிடுறாரு போயிட்டு அவரோட ஃப்ரெண்டை அனுப்புகிறாரு இதுதான் அக்கார்டிங் டு மை ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கேட்டால் பாப் ஈவன் தோ ஹி வாஸ் எ க்ரிமினல் ஹி இஸ் அ குட் ஃப்ரெண்ட் போலீஸ் ஆஃபீஸராக இருந்தாலுமே கூட ஜிம்மி வெல்ஸ் இஸ் அ குட் போலீஸ் ஆஃபீஸர் பட் ஹீ இஸ் நாட் அ குட் ஃப்ரெண்ட் அப்படிங்கிறதான் என்னுடைய ஒப்பீனியன் உங்களோட ஒப்பீனியன்ஸை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ